வெளியில் வந்து டேர்ன் டேபிள் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இது எதுக்காக அப்படி யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம வந்து மாடலிங்லாம் பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ரொட்டேஷன் மாதிரி காமிக்கணும் அப்படின்னா அதை டேர்ன் டேபிள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை கண்ட்ரோல் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேட்டில் இங்கே பார்த்திங்க அப்படின்னா அனிமேஷன் மெனுவில் அனிமேட்டில் டேர்ன் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போய்ட்டு நம்ம டிஃபால்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஃப்ரேம்ஸுங்கிறது கொடுத்துருக்கோம். இப்போ ஆக்சுவலாக வந்து 24 ஃப்ரேம்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 24 ஃப்ரேம்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் 48 ஃப்ரேம்ஸ்க்கு. இப்போ நான் 48 ஃப்ரேம்ஸ் கொடுத்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வேணுங்க அப்படிங்கிறது நம்ம செட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ளை கொடுக்குறேன். இப்போ அப்ளை கொடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் எந்த கீயும் செட் ஆகலை. பட் ஆக்சுவலாக வந்து கீ செட் ஆகாமே அது பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், ஓகே 24 ஃப்ரேம்ஸ் தான் இருக்குது, ஓகே கரெக்ட். ஸோ இப்போது இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆகுது. ஸோ இது வந்து எதுக்காகனா ரொம்ப மாடலிங் வந்து அதை ஒரு டெமோ காமிக்கிற மாதிரி. ஸோ இது வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்லோ பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம போய்ட்டு மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிட்டு அனிமேட்டில் டேர்ன் டேபிள். ஆனால் இந்த டேர்ன் டேபிளோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிராஃப் எடிட்டரில் இருக்கும், அதை நம்ம செக் பண்ணி காமிக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இது 48 சேஞ்ச் பண்ணுறேன். கொடுத்துட்டு டேர்ன் டேபிள், ஓகே இதை செலக்ட் பண்ணிட்டு டென் டேபிள், ஓகே ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஸ்லோவாக, ஓகே ஃபஸ்ட்டு அசைன் அதே ஆயிருக்கு, ஃப்ரேம்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 48 இன்னும் ஜாஸ்தி பண்ணணும்னாலும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 100 ஃப்ரேம்ஸ் கொடுத்துட்டு, இப்போ 100 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேட்டில் டென் டேபிள் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ்ன்னு கொடுக்குறோம். ஸோ 100 ஃப்ரேம்ஸ் கொடுத்துட்டு டென் டேபிள்னு கொடுத்துறோம். பார்த்திங்கன்னா 100 ஃப்ரேம்ஸ்க்கு தகுந்த மாதிரி செட் ஆகிருக்கும். ஸோ மாடல் வந்து இன்னும் ஸ்லோவாக நம்மளுக்கு வந்து காமிச்சிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் பார்த்திங்கன்னா இங்கே கேமரா ரொட்டேட் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், கேமரா ஹைட் பண்ணிடுறேன், ஓகே. அதே மாதிரி நர்வ்ஸ் கர்வ்ஸ் ஹைட் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம அனிமேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து டென் டேபிள் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன எந்த மாடலுக்கு நம்ம காமிக்கிறோமோ அதே வந்து ரொட்டீனாக வந்து அதுவே வந்து காமிச்சிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வந்து மாடல்லாம் டெமோ பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நம்ம காமிச்சிக்கலாம், ஓகே ரைட். இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் அனிமேட் ஆகுது இல்லையா, இந்த அனிமேட் ஆகுது என்னென்னா அது கேமரா ஒன்று க்ரியேட் ஆகிரும். இப்போ பார்த்திங்கன்னா அவுட்லைனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டேன் டேபிள் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும், பார்த்திங்கன்னா இங்கே க்ரியேட் ஆகிருக்கு டேன் டேபிள் கேமரா. இந்த கேமரா தான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக அனிமேட் பண்ணி காமிக்குது. இங்கே நம்ம பெர்ஸ்பெக்டிவ் பேனல்லையும் போனோம்னா இங்கே டேன் டேபிள்னு இருக்குது இதோட. ஏன்னா இதில் நம்ம கீ எதுவும் நம்மளுக்கு வந்து இங்கே ஷோ ஆகலை, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கண்ட்ரோல் ஏ ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன், பார்த்திங்கன்னா இங்கே கீ எதுவுமே ஷோ ஆகலை. ஆக்சுவலாக நம்ம பார்க்குறது வந்து இந்த கேமரா மூலமாக பார்க்குறோம், அதுதான் ஆக்சுவலாக வந்து அது டிஃபால்ட்டாகவே அனிமேஷன் வந்து மாயாவில் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த அனிமேஷன் தான் நம்மளுக்கு இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது, ஓகேங்களா. இங்கே கீழே பார்த்திங்கனாலும் தெரியும் டேர்ன் டேபிள் கேமரா தான் இருக்குது. இப்போ நான் பெர்ஸ்பெக்டிவ் கேமராவில் போய் சேஞ்ச் பண்ணிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னா எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக கேமரா தான் நம்மளுக்கு ரொட்டேட் ஆகுது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேமரா இருக்குது பார்த்திங்கன்னா அது ரொட்டேட் ஆகிட்டு வருது, ஓகே. இந்த கேமரா தான் நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும். இந்த ஆக்சுவலாக வந்து இந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகுதில்ல, இந்த குரூப்பை ப்ரேஸ் பண்ணி அந்த கேமரா வந்து ரொட்டேட் ஆகுது. இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து இந்த குரூப்பு இந்த கேமரா கூட லிங்க் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.